வால்ட்டர் வெற்றிவேலுடைய தங்கச்சினா. என்ன மாதிரி யாராவது ஷூட் பண்ண முடியுமா? அது பொம்பளையா இருந்தாலும் சரி ஆம்பளையா இருந்தாலும் சரி. கம் ஆன். நான் சொல்றேன். கட்சியோட மூத்த தலைவர்கள்ங்கிற முறையில இந்த ஆலோசனை கூட்டத்துல அவங்க உங்க கருத்துக்களை யாராவது சொல்லணும்னு நினைச்சா தாராளமா சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளா இந்த கட்சியில நான் உறுப்பினராகவும் எம்எல்ஏவாகவும் மந்திரியாகவும் இருந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்மளை போல உள்ள அரசியல்வாதிகளுக்கு உத்தியோக ஓய்வுங்கிறதே கிடையாது. ஆனா அரசாங்கத்துல வேலை பார்க்கிற அத்தனை ஊழியர்களுக்கும் 58 வயசுல ரிட்டையர்மெண்ட்னு சட்டத்துல இருக்கு. ஏன் நான் இதை சொல்றேன்னா, 60 வயசுக்கு மேல உள்ள அரசியல்வாதிகள் இளைஞர்களுக்கு வழிவிட்டு அவங்களை எம்எல்ஏவாகவும் மந்திரியாகவும் ஆக்கணும்னா இந்த நாட்டினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்மளை போல உள்ள மூத்த தலைவர்கள்லாம் ஆலமரமா இருக்க போற அடுத்த மந்திரி சபைக்கு பேரா இருந்து பாதுகாக்கணும். அதுக்கு வழிகாட்டுற வகையில நடக்க போற தேர்தலில் நான் போட்டியிட விரும்பல. ஐயா கொஞ்சம் இப்படி வரீங்களா? என்னையா அது மாலையும் கைமா நிக்கிற? நீங்க எலெக்ஷன்ல நிக்காம மந்திரி பதவிக்கு ஓய்வு கொடுக்க போறீங்களாமே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு எதுக்கு என் மாலையில? ஐயா மறுபடியும் நீங்க ஜெயிச்சு மறுபடியும் மந்திரியாகி 5 வருஷத்துக்கு நானும் உங்ககிட்ட பிஏவா இருந்து கைய நீட்டாம வாய போத்தி பாக்கெட்ட போத்தி இம்சியா இல்ல. அதனால தாராள மனசுள்ள ஒரு மந்திரி கிட்ட நான் பிஏவாகி ஒரு பெரிய லட்சாதிபதி ஆகி ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகி உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அப்படியா? நல்லாரு. உங்ககிட்ட நான் பிஏவா இருந்ததுக்கு இந்த மாலை தான் மிச்சம். தேங்க்யூ, வர்றேன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள். நடந்து முடிந்த தேர்தலில் தேசிய முன்னேற்ற கழகம் 116 இடங்களையும், மக்கள் முன்னணி கட்சி 90 இடங்களையும், இந்திய ஜனநாயக கட்சி 20 இடங்களையும், சுயேச்சை வேட்பாளர்கள் 6 இடங்களையும் கைப்பற்றியுள்ளனர். இதுவரை தமிழகத்தில் ஏற்படாத வகையில் நடந்து முடிந்த இந்த தேர்தலில் எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்க தகுதி பெறவில்லை. கடந்த 10 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்டு வந்த தேசிய முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சி அமைக்க மேலும் ஒரு இடம் தேவைப்படுகிறது. இந்த தேர்தலில் முன்னாள் மந்திரிகள் அனைவரும் வெற்றி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் முன்னாள் மந்திரி திரு விஸ்வநாதன் தனது தொகுதியில் போட்டியிடாததால் அந்த தொகுதியை ஒரு சுயேட்சை வேட்பாளர் கைப்பற்றியிருக்கிறார். தமிழகத்தில் இதை தொடர்ந்து பதட்ட நிலை உருவாகியுள்ளது. காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த ஊரடங்கு உத்தரவை பிரகடனப்படுத்தியுள்ளனர். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையா? இல்ல சார், எல்லா ஏரியா அமைதியா இருக்குல்ல சார்? எல்லாரும் போயிட்டு வந்தாச்சு, எல்லாம் காப்பா இருக்கு சார். டிஜிபி போன் பண்ணார், உங்களை உடனே ஆபீஸ் வரச்சனாரு. மிஸ்டர் வெட்ரிவேல், ஒரு கிளாட் நியூஸ். இன்னைக்கு தேசிய முன்னேற்ற கழக தலைவர் தன்னுடைய கட்சிக்கு முழு மெஜாரிட்டி கிடைச்சிருக்கிறத கவர்னர் கிட்ட நிரூபிச்சிருக்க. ஒரு சுயேட்சை எம்எல்ஏ தனக்கு மந்திரி பதவி கொடுக்கறதா இருந்தா தன்னை அந்த கட்சியில இணைச்சுக்கிறதா சொல்லியிருக்கார். அந்த கட்சியோட தலைவரும் முன்னாள் முதலமைச்சரும் நாட்டோட நலனை கருதி மறுபடியும் தேர்தலை சந்திக்கிற நிலைமையில நம்ம நாடு இல்லைங்கிற காரணத்தால அவருக்கு அந்த பதவியை கொடுத்து ஆட்சி அமைச்சிருக்கார். புதுசா வந்திருக்கிற மந்திரிக்கு எந்த நேரத்திலையும் ஆபத்து ஏற்படலாம். ஆட்சி அமைக்க அவர்தான் காரணம்னு யாராவது அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணாலும் பண்ணலாம். அதனால அவருக்கு பாதுகாப்பா திறமையான ஒரு போலீஸ் ஆபீசரை நியமிக்கணும்னு சிஎம் எனக்கு உத்தரவு போட்டிருக்காரு. நான் யார போடுறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த மந்திரியே வால்டர் வெற்றிவேல் என் கூட இருந்தா ஒரு ராணுவமே என் கூட இருக்கிறதுக்கு சமம்னு உங்களை பத்தி பெருமையா பேசிருக்காரு. இன்னையில இருந்து நீங்க அந்த மந்திரிக்கு பாதுகாப்பா போறீங்க சார். அவர் யாருன்னு? நம்ம ராயப்பாதான் உங்களுக்கு கீழே வேலை செஞ்சவர் தான், உங்க கார் கதவை திறந்து விட்டவர் தான், உங்களுக்கு பயந்து போலீஸ் உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணிட்டு ஓடி போனவர் தான். என்ன பண்ண முடியும் மிஸ்டர் வெற்றிவேல்? இது ஜனநாயக நாடு, யார் வேணா தேர்தலில் நிக்கலாம், ஜெயிக்கலாம், மந்திரி ஆகலாம். உங்களை தான் தனக்கு பாதுகாப்புக்கு வேணும்னு அவரே கேட்டதுக்கு அப்புறம் அதை நீங்க மறுத்தா அது உங்க வேலையை நீங்களே ராஜினாமா செய்யறதுக்கு சமமாயிடும். வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஓடி போன ராயப்பாவை நினைக்காம அவனை மதிச்சு ஓட்டு போட்ட மக்களுக்கு மரியாதை கொடுத்து அவனுக்கு
அவருக்கு பாதுகாப்பா போறேன் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். மந்திரி நாயப்பர் வாழ்வோ. நீ அந்த முன்னாள் மந்திரி விஸ்வநாதன் கிட்ட? ஆமாங்க சார். இந்த மாதிரிதான் அந்த கிட்ட இருந்தியா? இடம் பொருள் ஏவல் சேவல், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மாத்திட்டேன் சார். போலீஸ்கார வீட்டு இருக்கும் போது கிராப் சார், உங்களை மாதிரி கொள்ளக்கார வீடு. மன்னிச்சிருங்க சார், உள்ள இருக்கிறதெல்லாம் சில நேரங்கள்ல தெரியாம பொங்கி வெளியே வந்துருது சார். ஆஹா சரோஜா, எப்படி இருக்க? நல்லா இருக்க, வாழ்த்துக்க. என்ன அன்பு, என்ன வாழ்த்து, உக்காரு சார். வெற்றிவேல் வந்திருக்காரு. வர சொல்லியா? என்ன பயந்துகிட்டு நீ உக்காரு சரோஜா. சர்க்கெல்லாம் எப்படி இருக்கு? ரெண்டு மூணு ஐட்டம் வந்திருக்குதுங்க, புதுசு புதுசா. சரோஜா, உன் தொழிலை பத்தி நீ கவலைப்படாத, யாரும் தலையிடவும் மாட்டாங்க, குறுக்கிடவும் மாட்டாங்க. இந்த போலீஸ்கார பசங்களை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா போ. வணக்கம் சார். உன் பேர் என்னப்பா? அட ஒன்னதான்பா. ஒன்னதான்பா கேட்டேன், உன் பேர் என்ன? காது கேக்குமில்ல? காது காது கேக்குமில்ல? ஓஹோ, நமக்கு கீழே இன்ஸ்பெக்டர் இருந்தவனாச்சே, நாம ஏறி மிதிச்சவனாச்சே, இன்னைக்கு நம்மளை பார்த்தே கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறியா? பாரத பிரதமரா இருந்தாலும் கோர்ட்டுக்கு வந்தா பேர் என்னன்னு தான் கேட்பாங்க, சொல்லித்தான் ஆகணும். ஏன் பேர் சொல்லும் போது அவர் சுயநினைவு ஓடிருக்காரான்னு சோதிக்கத்தான். நீ ஏன் பாதுகாப்புக்கு வர? நீ பாட்டுக்கு ஊசிய போட்டுக்கிட்டு கஞ்சா கிஞ்சா அடிச்சுட்டு போதையில வந்தீனா? அதுக்குதான்பா. ஏன்பா சொல்லுப்பா, உன் பேர் என்னப்பா? மடேங்கப்பா, இந்த பேர் உனக்கு வந்த உடனே ஒரு தனி ஸ்டைலே ஆயிடுச்சியா? ராயல். எஸ் கமிங். இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தோம்ல. வெற்றிவேல் சார், நீங்க எதுக்கு வந்தீங்க? உங்க தொப்பி அனுப்பியிருக்கலாமே. அங்கனையா பேச்சே, இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி சொல்லு. இது தியாகி கபாலி சிலையை திறக்க போறோம். வெற்றிவேல் கபாலி சிலை. நிலைகுடம் சாகச தலைவன், தாய்குலத்தின் அன்பு தம்பி, பொன்மர சிங்கம், தங்க தலைவன், பித்தளை தலைவன். வளர்க தமிழகம், வாழ்க மக்கள், வளர்க மணமக்கள். கபாலி என்கின்ற இந்த சாதாரண பாறாங்கல்லிற்கு மூக்கமைத்து, வாய் செதுக்கி, கண்களுக்கு உயிர் கொடுத்து மனிதனாக மாற்றி இருக்கிறார்கள். யாரை பாராட்டுவது, ஏன் பாராட்டுவது, எதற்காக பாராட்டுவது, எப்படி பாராட்டுவது, இன்னும் என்னென்னவெல்லாம் சொல்லி பாராட்டுவது, இதைத்தான் வள்ளுவர் அழகாக தமிழிலே சொல்லி இருக்கிறார். கக்கக்க காகாவென, கொக்கொக்கு கோகோவென. இதற்கு விளக்கம் அடுத்த மேடையிலே கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன். வேலை வெட்டி எதுவுமே இல்லாமல் தெருவிலே அனாதையாக சிங்கிள் தீக்கி சிங்கி எடுத்துக் கொண்டிருந்த இந்த ராயப்பனுக்கு இறக்கப்பட்டு போலீஸ் உத்தியோகம் கொடுக்கப்பட்டது. துடிக்கிறது என் இதயம், அடிக்கிறது என் நாடி, பாய்கிறது என் ரத்தம், பொங்கி எழுகிறது என் உணர்ச்சி. உங்களுக்காக, இந்த நாட்டிற்காக, தன் வீட்டிற்காக, தன்னுடைய கௌரவமான போலீஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்று உங்கள் முன்னிலையில் அமைச்சராக மாட்டிக்கொண்டார். இல்லை இல்லை, அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். இவரை நம்பிய இவரது இலாக்கா வாழட்டும், இவரது இல்லம் வாழட்டும், இவரது சொந்தக்காரர்கள் வாழட்டும், இவரது சுற்றுப்புறங்கள் வாழட்டும், இவருடைய ஜாதகங்கள் வாழட்டும், முடிந்தால் மக்களும் வாழட்டும், அவ்வளவுதான். என் கண்மணிகளே, என் மின்மினிகளே, என் ரத்தமே, என் முத்தமே, என் இதய துடிப்பினும் மேலான மொத்தமே, மக்களின் சத்தமே, என் சுவையான அப்பமே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். தியாகி கபாலி திருவுருவச் சிலையை திறப்பதற்காக என்னை அழைத்ததற்கு உங்களுக்கு எப்படி நன்றி கூறுவது என்றே எனக்கு தெரியவில்லை. தியாகி கபாலி எவ்வளவு பெரிய தலைவர், அவர் செய்த தியாகங்கள் எத்தனை,
அதையெல்லாம் எண்ணி கூட்டி கழித்து பார்த்தால் அத்தனையும் பஞ்சனை. இப்படிப்பட்ட தியாகியை இந்த நாட்டிலே வீண்பழி சுமத்தி கொலை செய்து விட்டார்கள் கொடியவர்கள் நயவஞ்சகர்கள். எனக்கு முன்னால் பேசிய எனது நண்பர் ராயல் ராமசாமி அவர்கள் என்னை ஒரு சாதாரண காக்கி சட்டை போட்ட காவல் அதிகாரி, அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அரசியலுக்கு வந்தேன் என்று கூறினார்கள். காவல்துறையில் சிலர் அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார்கள், காக்கி சட்டை என்ற பெயரில் வன்முறையில் இறங்குகிறார்கள். அவர்களை கண்டிக்கவும் தண்டிக்கவும் தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் என்பதை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். கபாலியின் இழப்பால் தவிக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அவர் தொகுதி மக்களுக்கும் என் ஆழ்ந்த ஆறுதல். வாழ்க கபாலி புகழ், வளர்க கபாலி குடும்பம். சாதிச்சிட்டேன்ப்பா, சாதிச்சிட்டேன். வேடிக்கை பாத்தியா, அன்னைக்கு மந்திரி விஸ்வநாதனுக்கு நீ பாதுகாப்பு, இன்னைக்கு ஓ மகன் மந்திரி ராயப்பாவுக்கு அவன் மகன் வால்டர் வெற்றிவேல் பாதுகாப்பு.